வெளிநாட்டு வங்கியில் பணம் பதுக்கிய இலங்கையர்கள். இலங்கை அரசாங்கம் டொலர் தட்டுப்பாட்டை அடுத்து பாரிய நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் 52 இலங்கையர்கள் 62 மில்லியன் டாலர் கறுப்பு பணத்தை தனியார் சர்வதேச வங்கியொன்றில் வைப்பிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது. இந்த டாலர் கறுப்பு பணம் 2005 ஆண்டு முதல் சர்வதேச வங்கியின் பிடியிலிருந்து வரும் நிலையில் இந்த அரசும் விசாரணை நடத்தவில்லை. மேலும் 17 இலங்கையர்கள் குறித்த வங்கியிலிருந்து கறுப்பு பணத்தை மீள எடுத்துள்ளனர் எனவும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் இலங்கை மத்திய வங்கி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10,000 ரூபாய் பெறுமதியான நாணயத்தாளை வெளியிட உள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக செய்தி பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என நிதியமைச்சரின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதனிடையே அந்நியச் செலவாணி கையிருப்பை துரிதமாக அதிகரிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி இதற்கான திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நாட்டில் இருக்கும் டொலர் பெறுமதி தொடர்பான தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்பொழுது கையிருப்பில் இருக்கும் டாலர்களின் பெறுமதி 1.6 பில்லியன் டாலர்கள் மட்டுமே என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புபவர்கள் தொடர்பில் மத்திய வங்கி அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளது. அதாவது இலங்கைக்கான அந்நிய செலவாணியின் முக்கிய ஆதாரமான வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து வரும் பணம் 2021 நவம்பர் மாதத்தில் மேலும் குறைவடைந்துள்ளது. நவம்பர் மாதம் 2021 வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 271.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 2020 நவம்பரில் பெறப்பட்ட பணப்பரிமாற்றத்தின் ஒப்பிடுகையில் 55.6 வீதம் குறைவாகும். இதேவேளை புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதற்கு உத்தியோகபூர்வ வழிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.